என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்கள் ஆச்சாரியா ஹரிஷ் ராமன் அன்புடன் வரவேற்கின்றேன். கஜகேசரி ஸ்டெல்லர் ஆஸ்ட்ராலஜி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இன்றைய நாள் ஹஸ்த நட்சத்திரம் கன்னி ராசி, சதய நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். சிறிதளவு வெள்ளம் சாப்பிட்டு போனீங்க அப்படின்னா இன்று முழுவதும் ரொம்ப ஒரு அருமையான நாளாக இருக்கும். மேஷ ராசிக்கு இன்று சந்திரன் இன்றைய நாளில் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருக்கிறார். இன்று முழுவதும் யாரெல்லாம் வந்து ஃபுட் டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்களோ, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்காங்களோ, ஆர் கேட்டரிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்காங்களோ, ஆர் தள்ளுவண்டி வச்சிருக்காங்களோ, அவங்க எல்லாருக்குமே வந்து ஃபென்டாஸ்டிக்கான ஒரு நாள், அருமையான வியாபாரம் இன்றைக்கு நடக்கும்னு சொல்லலாம். ஆர் சம்திங் ஹூ இஸ் இன்வெர்டட் டுவர்ட்ஸ் இந்த கண் சம்பந்தப்பட்ட ஆப்தமாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த டாக்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லலாம். இவங்களுக்குலாம் பெரிய அட்வான்டேஜ். அது மட்டும் கிடையாது, மனசு சம்பந்தப்பட்ட சைக்கியாட்டிக் டிபார்ட்மெண்ட்ல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். எது எடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு இந்த நிலை ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லலாம். வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் இருக்கிறவங்க எல்லாருக்குமே இன்றைய நாள் ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கும், எந்த பிரச்சனையும் கிடையாது. காசு போலாம் சம்பந்தப்பட்டது. அதே மாதிரி யாரெல்லாம் வந்து பேங்கிங்ல இருக்காங்களோ, பேங்கிங் தொழில நல்ல ஹை டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்க, கவர்மெண்ட் சைட்ல உட்காந்துருக்கிறவங்க, உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சூப்பரான ஒரு நிலை இருக்கும். அத்தை மாமா வகையில சொந்தங்கள் யாரா இருந்தாங்கன்னா இன்றைய நாள் நல்ல ஒரு மகிழ்ச்சியா, மன மகிழ்ச்சியா, சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்று இருக்கு. ரிஷப ராசிக்கு இன்று சந்திரன் இன்றைய நாளில் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கிறார். இன்றைய நாள் நீங்க பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா, அவங்க பொன் குழந்தைகள் உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான விஷயங்களை செய்வார்கள். எது எடுத்தாலும் ஒரு சந்தோஷமான மனதில், கலை உலகத்திலையும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி சிங்கிங் யாராவது பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் பெரிய ஒரு அட்வான்டேஜஸ் பொசிஷன். கலை உலகத்தில் மிகப்பெரிய சாதனை படைக்கக்கூடிய அளவுக்கு ஸ்தானம் இருக்கு. மியூசிக்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கலை எந்த மாதிரி கலைகளாக இருந்தாலும் சரி, டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருக்குங்கிறது எந்த டவுட்டும் கிடையாது. ஒரு அருமையான ஒரு மனம் சந்தோஷம் வந்து இந்த நாள் முழுக்க இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். மிதுன ராசிக்கு இன்று சந்திரன் இன்றைய நாளில் உங்க ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்கிறார். அம்மா மூலியமாக இன்றது ரொம்ப பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருக்க போதுன்னு சொல்லலாம். உங்கள் அம்மா வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள் செய்து கொடுக்க போகிறாங்க. உங்களுக்கு சலுகைகள் கிடைக்க போது, அம்மா கிட்ட இருந்து நீங்கள் ஏதாவது காசு பணம் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, டீச்சர்ஸ் அவங்க எல்லாருமே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கூட உங்களுக்கு இருப்பாங்கன்னு சொல்லலாம். பெரிய அட்வான்டேஜ், நீங்கள் எதையுமே எடுத்து சாதிக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் ஸ்ட்ராங்கான வலிமையாக இருக்கும். ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாருமே சூப்பராக செட் ஆகும்னு சொல்லலாம். உடம்புல உங்களுக்கு ப்ரொடக்ஷன் ஹார்மோன்ஸ் எதாக இருந்தால் கூட உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு நல்லா வேலை செய்யும்னு சொல்லலாம். அதனால ஒரு மனஸ்திருப்தி, ஒரு சந்தோஷம் எல்லாமே சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். கடக ராசிக்கு இன்று சந்திரன் இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கிறார். உங்கள் மனசு உங்ககிட்ட இருக்காது இந்நாள். ஏன்னா வந்து மனசை உள்ள சந்தோஷமாக இருக்கும் ஒரு பட்சத்தில், நீங்கள் யாரை வந்து அதிகமாக பாசத்தை காட்டுறீங்களோ அவங்க மேலே நீங்கள் மனசு ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். அதே மாதிரி ஒரு எமோஷ்னலி ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு நாளாக இருப்பீங்க, ஸ்ட்ராங்காக இருப்பீங்கன்னு சொல்லலாம். ஸ்ட்ராங் அப்படின்னா நான் சொல்கிறது கான்ஃபிடென்ஸ் கிடையாது, அதாவது எந்த விஷயத்தை நீங்கள் அடிக்டாக ஃபீல் பண்ணுறீங்களோ, ஒரு அம்மாவை வந்து நீங்கள் அடிக்டாக ஃபீல் பண்ண, ஒரு அப்பா உங்களுக்கு ரொம்ப பிடித்தவராக இருப்பான், அதே மாதிரி உங்கள் தம்பி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவராக இருக்கலாம், இந்த மாதிரி யாரெல்லாம் உங்களுக்கு வந்து பாசமாக இருப்பீங்கன்னு அவங்க கூட நீங்கள் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நாள் நீங்கள் வந்து நீங்கள் அப்படி தீர்மானம் பண்ணுவீங்க. இன்றைக்கி முழுக்க நான் இவர் கூட இருக்கணும், ஒரு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு நாளாக இன்று இருக்கும். அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு இந்த டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டு, அச்சகத்துறை, அதே மாதிரி சாஃப்ட்வேர் கம்யூனிகேஷன் டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு நாளாக இன்று இருக்க போது. ரொம்ப ஸ்ட்ரெஸ்லாம் இருக்காது, ஜாலியாக இருப்பீங்க, ஒரு சந்தோஷமான மனநிலை இன்ற முழுதும் இருப்பீங்க. சிம்ம ராசிக்கு இன்று சந்திரன் இன்றைய நாளில் உங்க ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிறார். இன்றைய நாள் வியாபாரிகள் எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு கேஷ் ஃப்ளோ இருக்கும், கண்டினியூஸ் கேஷ் ஃப்ளோ இருக்கும், விரைவான காசு பணம் வந்துட்டே இருக்கும் சொல்லலாம். காசு பணத்துக்கு இந்த நாள் எந்த ஒரு பற்றாக்குறையும் கிடையாது. முகம் வந்து சந்திர லட்சணத்தோட இருக்கும், அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான லட்சணமா ஃபேஸ் இருக்கும்னு சொல்லலாம். ஒரு க்ளோ கிடைக்கும், ஒரு அழகு இன்னைக்கு முழுக்க வந்து உங்க ஃபேஸ்ல இருக்கும்னு சொல்லலாம். ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலையில இன்னைக்கு முழுதும் இருப்பீங்க. கன்னி ராசிக்கு இன்று சந்திரன் இன்றைய நாளில் உங்களுக்கு லக்னத்தில் இருக்கிறார்.
இன்றைய நாள் முழுவதும் நீங்கள் வந்து ரொம்ப அமைதியாக இருப்பீங்க, ரொம்ப சாந்தமாக இருப்பீங்க, ரொம்ப கூல் காம் கம்பேஷனேட்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலை எப்பவுமே இருக்கும்னு சொல்லலாம். எதை எடுத்தாலும் ஒரு அருமையான ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு நாள், எதை எடுத்தாலும் வந்து ஒரு சாஃப்டாக மூவ் பண்ணி அப்படின்னா சூப்பரான ஒரு வெற்றி அடை கிடைக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. காசு பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களாகட்டும், எதை எடுத்தாலும் முயற்சி கண்டிப்பாக வெற்றி பெறும். ஆனால் சாஃப்டாக இருப்பீங்க, ரொம்ப நீங்கள் முழுதும் ரொம்ப சாஃப்டாக இருப்பீங்க, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகாமல் பார்த்துக்கணும். அது மட்டும் பண்ணால் போதும் நீங்கள் பெரிய ஒரு அளவுக்கு முன்னேற முடியும் இன்றைய நாள் லைஃப்பில். துலாம் ராசிக்கு இன்று சந்திரன் இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு 12 இடத்தில் இருக்கு. இன்றைய நாள் முழுவதும் கால் சம்பந்தப்பட்ட சில வலி வேதனைகள் வரும் கண்டிப்பாக, அதுவும் குதிங்கால் கீழே லைட்டாக ஒயிட் கலரில் சின்ன சின்ன டாட்ஸ் உருவாக வாய்ப்புகள் இருக்குது. ஸ்கின் லைட்டாக பீல் ஆகிற மாதிரி இருக்கும். அதெல்லாம் ரொம்ப சாதாரணமான விஷயம். மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக விரயம் கொஞ்சம் ஜாஸ்தியாகக்கூடிய வாய்ப்புகள், அதாவது ஸ்பேர் பார்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆகட்டும், இல்லை உற்பத்தி சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும், அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் இருக்கிறவங்களுக்கு அந்த பெஸ்டிசைட் வாங்குறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இன்வெஸ்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லலாம். இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதே மாதிரி பால் உங்கள் வீட்டில் இன்றைக்கி கெட்டு போகக்கூடிய ஒரு அம்சமாக இருக்குது, முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் போட்டு சேவ் பண்ணி வச்சுங்க, இல்லைன்னா தண்ட செலவாக மாறும் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் ஜாகிரதையாக பார்த்துக்கணும். மற்றது எல்லாமே இன்றைய நாள் ஒரு சூப்பரான ஒரு நாளாக இருக்குது. விருச்சிக ராசிக்கு இன்று சந்திரன் இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு 11 இடத்தில் இருக்கிறார். இன்றைய நாள் முழுதும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும். மெயினாக சொல்லணும் அப்படின்னா யாரெல்லாம் வந்து குளிர் பிரதேசங்களில் இருக்கிறாங்களோ, அதுவும் ஊட்டி கொடைக்கானல் ஒரு சில்டு பிளேஸில் இருக்காங்களோ, ஏற்காடு அப்படின்லாம் சொல்லலாம், அந்த மாதிரி இடங்கள்ல இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருப்பாங்க. அவங்க மூலியமாக உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கும். மூத்த சகோதர சகோதரிகள் யாரெல்லாம் வந்து கொஞ்சம் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்காங்களோ, சில்டு பிளேஸில் இருக்காங்களோ, சில்டு பிளேஸ்னால் எதுவும் எடுத்துக்கலாம், கனடா ஆஸ்திரேலியா கூட சில்டு பிளேஸ் தான், இந்த மாதிரி இடங்கள் இருக்கிறவங்களும் உங்களுக்கு வந்து பெரிய ஒரு அட்வான்டேஜாக பெரிய ஒரு சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும். எது எடுத்தாலும் லாபமாக கன்வெர்ட் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகள், விரைவான பணமாக கன்வெர்ட் ஆகக்கூடிய விரைவான லாபமாக கன்வெர்ட் ஆகக்கூடிய ஒரு நாளாக இன்று இருக்குது. சூப்பரான ஒரு நாள், எந்த பிரச்சனையும் கிடையாது. தனுசு ராசிக்கு இன்று சந்திரன் இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு 10 இடத்தில் இருக்கிறார். தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் யாரெல்லாம் கவர்மெண்ட் பேங்க்ஸ் ஓரியன்டில் இருக்காங்களோ அவங்களுக்குலாம் ஃபென்டாஸ்டிக்கான டே பேசிக்காக. அது மட்டும் கிடையாது, கவர்மெண்ட் ஃபோர்ஸிங்கில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களும் ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொல்லலாம். கவர்மெண்ட் மட்டும் கிடையாது, யாரெல்லாம் பால் சம்மந்தப்பட்ட உற்பத்தி ஒயிட் ப்ராடக்ட் உற்பத்தி பண்ணுறது, எதாக இருந்தாலும் பெரிசபிள் குட்ஸ்னு சொல்லுவாங்க, ஒரு 21 நாளுக்குள்ளே கெட்டு போகக்கூடிய பதார்த்தங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய எந்த தொழிலில் நீங்கள் இருந்தாலுமே சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம். விவசாயிகள் அனைத்து எல்லாருக்குமே வந்து ரொம்ப அமோகமான நல்ல விளைச்சல்கள் வரும் கண்டிப்பாக. அது கிராப் சீசனல் கிராப்ஸ் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் நல்ல வியாபாரிகள் இருக்கும். காய்கறி சம்மந்தப்பட்ட உற்பத்தி பண்ணுறவங்க வியாபாரம் பண்ணுறவங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லலாம். அதுவும் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, நீங்கள் கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்க அவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு இந்த இன்றைய நாள் அருமையான நாளாக இருக்க போகுது. மகர ராசிக்கு இன்று சந்திரன் இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு 9 இடத்தில் இருக்கிறார். இன்றைய நாள் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் அப்பா சைட்லேருந்து பெரிய ஒரு முன்னேற்றம் வளர்ச்சி கிடைக்கும். யாரெல்லாம் வந்து உங்கள் வீட்டில் அம்மா டாமினேஷனாக இருந்தாங்கன்னா அம்மா கிட்டேருந்து பெரிய ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும்னு சொல்லலாம். ஒரு பரிபூர்ணமான பார்வதியின் அருள் இன்று முழுவதும் உங்களுடைய பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருக்க போகிறது. அதே மாதிரி நீங்கள் வந்து எந்த ஜாதியில் இருந்தாலும் சரி, ஒரு பெண் தெய்வம் உங்கள் அம்மா கூட இருக்கலாம், அவங்களுடைய பெரிய கட்டாட்சம் வந்து இன்றைக்கு முழுக்க இருக்குன்னு சொல்லலாம். கடவுள் அனுகிரகம் ரொம்ப பரிபூர்ணமாக இருக்குது, எது எடுத்தாலும் சக்ஸஸ் ஆகும். ஃபாரின் இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபாரின் ட்ராவல் பண்ணுறதுக்கு, லாங் ட்ராவல் பண்ணுறதுக்கு, ஷார்ட் ட்ராவல் பண்ணுறதுக்கு இவங்களுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கும்பாபிஷேகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதிலெல்லாம் யாரெல்லாம் இந்த புரோஹிதர்கள் இந்த மாதிரி துறைகள் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருக்கும்னு சொல்லலாம். நீர்வளத்துறை, பால் துறை, பால் உற்பத்தி சம்மந்தப்பட்ட துறை இவங்களுக்குலாம் வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்களுக்குலாம் ஃபென்டாஸ்டிக்கான ஒரு டே, அமேசிங் டேன்னு சொல்லலாம், எந்த ஒரு டவுட்டும் இல்லை. கும்பராசிக்கு இன்று இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு 8 இடத்தில் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம். ரொம்ப ஒரு முக்கியமான நாள் உங்கள் லைஃப்பில். உங்கள் மனசு உங்ககிட்ட இருக்காது, மனசு சுத்தமாக கோக்குமாக்கான சிந்தனைகள் வந்து உங்களுக்கு கொடுக்கும்னு சொல்லலாம். என்ன ஓட்டங்களே சுத்தமாக நெகட்டிவாக இருக்கும், என்ன பண்ணுறேன்னு தெரியாது. என்ன கேட்டிங்கன்னா இன்றைய நாள் மட்டும் முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தீங்கனாவே பெரிய ஒரு சேஃப்டி, உங்களை நீங்கள் பாதுகாக்கிற மாதிரி அர்த்தம். வண்டி ஓட்டும் போது உங்கள் மனசு உங்ககிட்ட இருக்காமல் கொண்டு போய் வண்டி எங்கேயாவது சின்னதாக ஆக்சிடென்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். மனசு சுத்தமாக உங்ககிட்ட இருக்கு இல்லாத ஒரு நிலையில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்னு சொல்லலாம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பார்த்தீங்கன்னா கழிவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சில பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய நாள் முழுவதும் வந்து நீங்கள் பண்ண வேண்டியது சந்திர ஜபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே அப்படிங்கிற சோஸ்திரத்தை மறுபடியும் மறுபடியும் நீங்கள் பாராயணம் பண்ணீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 51 தடவை இன்னைக்கு காலையில் நீங்கள் ஜபம் ஜபிச்சுட்டு எந்த வேலை வேணால் செய்யலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பெரிய ஒரு சந்தோஷத்தையும் திருப்தியும் நீங்கள் பார்ப்பீங்க அப்படிங்கிறது எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. நான் சோஸ்திரத்தை மறுபடியும் சொல்கிறேன். ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சஹசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே அப்படிங்கிற ஒரு சோஸ்திரம். இது வந்து விஷ்ணு சஹசிரநாமத்தில் இருக்கக்கூடிய ஒரு மகாமந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்றைய நாள் மிகப்பெரிய ஒரு வல்லமை படைத்த ஒரு நாளாக விளங்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு ஒட்டும் கிடையாது. மீன ராசிக்கு இன்று சந்திரன் இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு 7 இடத்தில் இருக்கிறார். கணவன் மனைவிக்குள்ள எனக்கு அருமையான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்க போகுதுன்னு சொல்லலாம். யாரெல்லாம் வியாபாரத்தில் இருக்காங்களோ, அதுவும் ஸ்பெசிஃபிக்காக எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்ட வியாபாரங்கள் இருக்காங்களோ, கேட்டரிங் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்காங்களோ, ஃபுட் டிபார்ட்மெண்ட் இருக்காங்களோ, அவங்களுக்குலாம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லலாம். அதாவது கவர்மெண்ட் ஓரியன்ட் ஆர் கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டுன்னு சொல்லலாம், எய்டட்னு சொல்லலாம், இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம்னா அந்த மாதிரி ஒரு துறையில் இருக்கப்போங்க அத்தனை பேருக்குமே ரொம்ப அபரிகிதமான ஒரு லாபம் முன்னேற்றம் வளர்ச்சி இந்த நாள் இருக்கும்னு சொல்லலாம். எது எடுத்தாலும் ஒரு சந்தோஷமான ஒரு மனநிலை இன்றைக்கு இருக்கும்னு சொல்லி அருமையான ஒரு நாளாக இன்று இருக்க போகிறோம். சாமி பரகதே.